வணக்கம். கொரோனா வைரஸின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் தான் இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை சென்னையில் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்து வந்திருக்கிறது. அதாவது இந்த கொரோனா வைரஸ் சாதாரண மனிதர்களிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் வரை தனது பாதிப்பை அதிகப்படுத்தி கொண்டே தான் செல்கிறது. கடந்த முறை திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஜே அன்பாளன் அவர்கள் கொரோனா வைரஸின் காரணமாக பாதிக்கப்பட்டு சமீபத்தில் உயிரிழந்தார். அவருடைய இழப்பு மிகப்பெரிய அதிர்ச்சியை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருந்தது. அதே நேரத்தில் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருந்தது. பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருக்கே இந்த நிலைமை என்றால் சாதாரண மனிதர்களுக்கு எவ்வாறு பாதுகாத்து கொள்ள முடியும் என்ற கேள்வியையும் ஏற்படுத்தியிருந்தது. தற்போது மீண்டும் மற்றொரு சட்டமன்ற உறுப்பினர், அதாவது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பழனி அவர்களுக்கு கொரோனா தொற்று நேற்று உறுதி செய்யப்பட்டு அவர் சென்னையில் உள்ள நந்தம்பாக்கத்தில் உள்ள மியாட் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த செய்தி மக்கள் மத்தியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்றுதான் சொல்லணும். ஏற்கனவே இந்தியாவை பொறுத்தவரைக்கும் முதல் சட்டமன்ற உறுப்பினராக ஜே அன்பழகன் அவர்களும், தற்போது இரண்டாவதாக ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மிகப்பெரிய அச்சத்தையும் மக்கள் மத்தியில் ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த செய்தியை கேள்விப்பட்டவும் திமுக, அதாவது திமுக தலைவர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ட்விட்டர் பதிவில், ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பழனி அவர்கள் விரைவில் நலம் பெற்று மக்கள் பணிகளை தொடர மனதார விரும்புவதாக அறிக்கையில் பதிவு செய்துள்ளார். அதே போல முதலமைச்சர் மற்றும் மற்ற பல்வேறு கட்சி தலைவர்களும் தொடர்ந்து பழனி அவர்களுக்கு உடல்நலம் விரைவில் நலம் பெற்று இல்லம் திரும்ப வேண்டும், மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்று தொடர்ந்து அறிக்கைகளை விடுத்த வண்ணம் உள்ளனர். இதே போல பிரபல கிரிக்கெட் வீரர், பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர், முன்னாள் கிரிக்கெட் வீரர் சகித் அப்ரிடி அவர்களுக்கு கொரோனா வைரஸ் தொற்று பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தனது ட்விட்டர் பகுதியில் அவரே தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாகவும் பல்வேறு முக்கிய கிரிக்கெட் வீரர்கள் ஆறுதலையும் விரைவில் நலம் பெற வேண்டும் என்றும் பதிவிட்டு வருகிறார்கள். ரசிகர்களும் இது தொடர்பாக பல்வேறு ஆறுதலான செய்திகளை பதிவிட்டு வருகிறார்கள். விரைவில் அவர் நலம் பெற வேண்டும் என்றும் தெரிவித்து வருகிறார்கள். பொது வாழ்க்கையை பொறுத்தவரை இதுபோல சட்டமன்ற உறுப்பினர்கள் நிவாரணப் பணிகளில் ஈடுபடும் போது பாதுகாப்பாக செயல்பட வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் விரும்புகிறார்கள். ஏனென்றால் கொரோனா வைரஸின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளதால் பொது நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் போது பாதுகாப்புடன் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை தொடர்ந்து இரண்டாவதாக ஒரு எம்எல்ஏக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது நமக்கு உணர்த்துகிறது. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.